ஹலோ மைடிய கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா டீமும் ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. சென்னை மும்பை மட்டும் பெருசாலாம் பரபரப்பாக இருக்க மாட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ், நம்ம எதுக்கு வந்தோம் அப்படின்னே தெரியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்துருப்பாங்க. எது நல்ல நல்ல பிளேயர்லாம் வரப்போ, ஏ ஏ இவங்களுக்கு தூக்குங்கடா தூக்குங்கடா, டே ப்ளீஸ்டா தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் உட்காந்துருப்போம். ஆனால் தலைவங்க அது எதுவுமே பண்ண மாட்டானுங்க. ஏன்னா அமைதியாக உட்காந்து 50 லட்சம் ரூபாய்க்கு ஏதாவது பிளேயர், 2 கோடி ரூபாய்க்கு ஏதாவது பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அப்படிப்பட்ட சிஎஸ்கே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பைஸ் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். நீங்க ஒரு இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடி குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ட்ரீம் நினைவாகவே ராஜலட்சுமி யூனிவர்சில இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு சமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாசஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாசஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்ட்லிங்கா இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, பிகாஸ் 500+ கம்பெனிஸோட உங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கரியர் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கரியர் லிஃப்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, பென் ஸ்டோக்ஸ் 16.25 கோடி ரூபாய்க்கு அவர் ஐபிஎல் ஆக்ஷன் 2023 எடுத்தாங்க. எஸ், 10 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை விளையாட வைக்கணும் அப்படின்லாம் அவங்க யோசிக்கல. பிகாஸ் அவர் 2 மேட்ச் விளையாண்டாரு, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்ஜுரி இருந்துச்சு முட்டியில, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கன்சர்னாகவே இருந்ததுனால இல்லைப்பா நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஒன்ஸ் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆனப்போ டீம் நல்லா செட் ஆகிருந்துச்சு அப்படிங்கிறதுனால அவருக்கான இடம் வந்து இங்கே இல்லை அப்படிங்கிறத அவங்க யோசிச்சாங்க. எஸ், ஆனால் ஒரு சூப்பரான பை தான், பட் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி விளையாட முடியல. இந்த வருஷம் அவர் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு அறிவிச்ச உடனே இல்லை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கலட்டி விட்டுட்டாங்க. பட் ஐபிஎல் ஆக்ஷனில் போய் 16.25 கோடி ரூபாய் வரைக்கும் சிஎஸ்கே ஒரு பிளேயருக்கு போனாங்க அப்படின்னா அது இவர் தான். ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, தீபக் சகர் 2022 14 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க. எஸ், அந்த சீசன் த்ரூ அவுட்டாக அவர் மிஸ் பண்ணாரு, நிறையா வந்து எலும்புனுச்சு, 14 கோடி ரூபாய் எதுக்கு அவருக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்னை கேட்டால் ஒருத்தான பை அப்படின்னு நான் சொல்லுவேன். 2017 அப்புறம் வந்து சிஎஸ்கே தான் அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்பையிலேருந்து அவர் கொடுத்த பணம் எவ்வளோ தெரியுமா? 80 லட்சம் ரூபா தான். 2018, 2019, 2020, 2021 வரைக்கும் 80 லட்சம் ரூபா மட்டும்தான் அவர் வந்து சேலரியாக வாங்கினாரு. எவ்வளோ பண்ணியிருப்பாரு சிஎஸ்கேக்கு. அதனால தான் இந்த 14 கோடி ரூபா வரைக்கும் நீ ஒரு சீசன் விளையாடலைனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி அவங்க வந்து போனாங்க. எஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு கரெக்டான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காரு சிஎஸ்கேக்கு, முக்கியமான தருணங்களில் நிறைய ஆடி கொடுத்துருக்காரு. இன்னும் பல வருடங்கள் சிஎஸ்கேல அவர் பயணிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் 14 கோடி ரூபாய் வரைக்கும் சிஎஸ்கே அவருக்கு போய் எடுத்தாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒருத்தான ஒரு பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்தபடியா 2012 ரவீந்திர ஜடேஜா 9.72 கோடி கொடுத்து எடுத்தாங்க. எஸ் தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரிங்க, நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. இப்போ 2023 கப் வாங்கி கொடுத்தாரு சிஎஸ்கே, அதுக்கப்புறம் வெற்றி பெற்ற எல்லாத்திலையுமே முக்கிய ஒரு ஆளா, முக்கிய ஒரு அங்கமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்காரு. நம்பர்ஸ் வைஸ்ல பார்த்தோம்னா நிறைய விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காருங்க. அப்படிலாம் நம்ம பேச வேண்டாம். அவர் வந்து சிஎஸ்கே என்ன பண்ணியிருக்காருங்கிறது டெஃபினெட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, சில முக்கியமான தருணங்களில் ரவீந்திர ஜடேஜாவை நினைவு கூர்ந்த நேரங்கள் நிறையா இருக்கு. அண்ட் 1 or 2 பேட் சீசன்ஸும் இருந்திருக்கு. அப்போ நிறையா நம்ம திட்டிருக்கோம், பட் ஆனால் சிஎஸ்கே அவரை பேக் பண்ணியிருக்காங்க, அதுக்காக அவர் நிறையா டெலிவர் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தபடியாக 2021 ஆக்ஷனில் 9.25 கோடி கொடுத்து கிருஷ்ணப்பா கௌதம் எடுத்தாங்க. அந்த டைம் வந்து பெருசாக சிலாகிக்கப்பட்ட ஒரு பை வந்து கிருஷ்ணப்பா கௌதம் தான். ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை அவ்வளோ கோடி ரூபாய் எதுக்கு அவர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால பிளேயிங் லெவலில் விளையாட வைக்கவும் இல்லை. அதுதான் சிஎஸ்கேயோட மாடல். நீ எவ்வளோ காசு வாங்குற அதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை, நீ டீமுக்கு செட் ஆகலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிருஷ்ணப்பா கௌதம் அந்த சீசன் ஃபுல்லாகவே விளையாடலை, அப்புறம் கழட்டி விட்டாங்க. ஆனால் அவர் ஒன்று பண்ணார், டெல்லிக்கு அகைன்ஸ்ட் தான பிளே ஆஃப் மேட்ச் ஒன்று 22 ரன் அடிக்கணும் 15 பாலில், ஹெட்மேர் அடிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு கேட்ச் ஒன்று விட்டார் பாருங்க ஹெட்மேருக்கு. அடே உனக்கு 10 கோடி ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு வந்ததுக்கு இந்த கேட்சை யாராக பிடிக்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சோம். ஸோ கிருஷ்ணப்பா கௌதமும் ஒரு எக்ஸ்பென்சிவ் பை சிஎஸ்கே பண்ணதில். அதுக்கடுத்தபடியாக தலைவன் கேதர் ஜாதவ் 2018 அவர் தான் 7.8 கோடி ரூபா கொடுத்து எடுத்தாங்க. இந்தியா ஆடிட்டு இருந்த பிளேயர் அந்த டைம், அண்டு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. தோனி நிறையா நம்பினார் அந்த சீசன்லேயுமே. 2018 ஒரு மேட்ச் தான் விளையாண்டாரு, 2019 அதுக்கப்புறம் ஒரு 3 மேட்ச் விளையாடாருன்னு நினைக்கிறேன். நிறையா இன்ஜுரிஸ் அவருக்கு இருந்துச்சு வரிசையாக, பட் சிஎஸ்கே பேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் அந்த 2020 சீசன் நம்மளால் மறக்கவே முடியாது. சிஎஸ்கே முதல் முறை பிளே ஆஃப் போகாமல் வெளியேறினாங்க. அந்த டைம் நிறையா மேட்ச் இவர் வின் பண்ணி கொடுத்துருக்கலாம் சிங்கிள் ஹேண்டடாக, பட் ஆனால் இவரால் முடியலை. அதுக்கப்புறம் சிஎஸ்கே கழட்டி விட்டாங்க. பட்
கேட்டானா, கேதர் ஜாதவ் ஒரு எக்ஸ்பென்சிவ் பை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கடுத்தபடி ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் 2009 7.55 crore கொடுத்து எடுத்தாங்க. 2 months தான் ஆனார் அந்த வருஷம், பெருசா விளையாட இல்லை அவ்வளோவா. பட் ஆனால் அவர் நிறைய சிஎஸ்கேக்காக விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காருங்க, நல்ல ஒரு பிளேயர் தான், அதனால தான் எடுத்தாங்க. பட் ஆனால் பெருசா அதுக்கப்புறம் வந்து அவரால் இது பண்ணிக்க முடியல. அதுக்கடுத்தபடியா மொயின் அலி 2021 7 crore நல்ல ஒரு பை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸ்வெலுக்கு ட்ரை பண்ணாங்க, மேக்ஸ்வெல் கிடைக்கல உடனே மொயின் அலி. மொயின் அலியோட கெரியரே ஷிஃப்ட் ஆனது அந்த 2021 ஐபிஎல் ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு செமையான பை சிஎஸ்கேக்கு, சூப்பராக எடுத்துகிட்டு வந்து சூப்பராக டீமில் செட் பண்ணி பயங்கரமாக விளையாண்டு அந்த சீசன் கப் அடித்தாங்க. நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காரு சிஎஸ்கேக்காக. எந்த அளவுக்கு அவர் ஒர்த்தாக அவங்க யோசிச்சாங்க அப்படின்னா, ஃபேப் டூ ப்ளீசிஸுக்கு பதிலாக மொயின் அலியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பேக் பண்ணாங்க, ரீடெயின் பண்ணாங்க. அது மறக்கவே முடியாத ஒரு தருணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட கருத்து இந்த வீடியோ பற்றி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்லேருந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.